வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வர வரவேற்கிறேன் இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு மாடு விற்பனை போகிறேங்க இந்த ரெண்டு மாடு நம்ம மொதல் வீடியோ போட்ட மாடுக ஒரு மாடு போட்ட மாடுங்க ஒரு மாடு புது மாடு இந்த மாடு நம்ம வீடியோ போட்டுருந்து ரூபாயின்ட்டு பால் மிஷின் கருவில் கறந்து ஒரு நேரம் அடக்குது விடுது அதெல்லாம் கிடையாது ரெண்டு மூணு லிட்டர் பால் வரும் இன்னொரு வாரம் வகையில் பார்த்திங்கன்னா பால் கூட்டிகிட்டே தான் வரும் கண்டிப்பாக ஒரு மூணு மூன்றரை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மாடி வரும் பால் இது விலை வந்து இருபதனாயிரம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் இருக்குது ஒருத்தர் அட்வான்ஸ் எல்லாம் போடல ஒருத்தர் பேசி ரெண்டு மாடு ஒன்றா பேசியிருந்தாங்க அப்புறம் அப்படின்னு நினச்சி அப்புறம் நம்ம மறுக்க நான் வேறு மாடு வேறு மாடு ஓட்டிருந்தேன் அதனால நிப்பாட்டிகிட்டேன் இந்த மாடு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் ரூபா விலை சொல்லியிருந்தேன் இன்னொரு ஆயிரம் ரூபாய்க்கு தள்ளி ஒரு பத்தொம்பது ரூபாய்க்கு நான் தர்றேன் மாடு தீனிக்கா தண்ணிக்கா நெம்ப கழுடு தளி விட்டா விழுந்துடு தீனி திங்காது இந்த கட் பண்ணையும் உங்களுக்கு வேண்டாம் வச்சு புள்ளு மலை கொண்டு வாங்கி நம்ப திங்கும் மாடு தெளிவான மாடு அதுக்கு உண்டானது இருக்குது என்னங்க நீங்கள் அதுக்கோசரம் ஐம்பதனாயிரூபா மாடுக்கு ஈடு கட்டினீங்கன்னா முடியாது இந்த பத்தொம்பதனாயிரம் ரூபா நீங்கள் கொடுத்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக மாடு வந்து உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் பாலுங்கறக்கு சேனையாகி இன்னொரு நம்ம இந்த யூத்துக்கும் இன்னொரு இதுக்கும் வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு மூணு வீட்டுக்கெல்லாம் வச்சுக்கலாம் மாடு தெளிவான மாடு பத்தொம்பது ரூபா தான் வேலை சொல்கிறேன் வேணுங்கிறவர்கள் தொடர்றவர்களுங்க மாடுக்கிற கிரடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புது இந்த நேரத்துக்கே ஒரு ரெண்டாவது தண்ணி அடிச்சிருச்சு ரெண்டு பருத்திக்கோட்டை கருத்துக்கோட்டை அப்படியே ஒரு 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 மாதத்துக்கு ரெண்டு மாதம் பேசுங்கன்னா மாடு சம்மந்தமெல்லாமல் உங்களுக்கு சூப்பராக பெருசாகிக்கு பத்தொம்பது ரூபாய்க்கு நான் தர்றேன் ஃபஸ்ட்டு மாடு ஆச்சுங்களா அடுத்து இது தீனி திங்கிறதோ தண்ணி குடிக்கிறதோ எல்லாத்துக்கும் நான் ஃபுல் கேரண்டி என்னோடய ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு சாணியில்தான் பில்ல போட்டிருக்கிறேன் பாதுகா இது நைட்டு பூரா புல்லு தின்னது காற்றுல உங்களுக்கு தீனியாக சரியாக போட முடியறதில்ல எப்படி வாங்கின வைப்புல தீங்குனு பாருங்க அதனால நீங்கள் தீனி தண்ணிக்கு குறவு அந்த மாதிரி நினச்சிட வேண்டாம் ஏன்னா வேலை கம்மியாக இருக்கிறதுனால இந்த துணி கடையில் தள்ளுபடிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பொறுமையாக செய்வேன் தீனி தண்ணிங்க ஒருத்தர் அலையில் ஓ ஊமாறட்டுன்னு ஆண்டவன் கறிக்க நான் நினைக்க மாட்டேன் எல்லாமே நம்ம நம்பி வாங்குறவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வைப்பில் எப்படி போயின்னு வரும் நம்ம மிஷின் வண்டியில் போன மாதிரி போகும் அதுக்கு உண்டான அளவுக்கு தீவனம் கொடுத்து தண்ணி எட்டினீங்கன்னா ஒரு அஞ்சு வரைக்கும் பால் கொண்டாடக்கூடிய வாய்ப்பு ஒன்றிக்காரில் வாங்கிட்டு போனால் ஒரு நாலஞ்செல்லாம் பால் கொண்டாந்துருவாங்க ஆறு பண்ணால் கற்றுக்கலாம் அடுத்து இந்த கிடையரி ஆறுபல் தே ரெண்டு சைடு சின்ன பொல் இருக்குது இருக்குங்க ஆறு பழம் நாலு பல்லான்னு நான் பார்த்துக்கிறேன் கிடேரி ஆறு புல் மாடு நல்லா பெருசாகு நல்லா கரண்ட மாடு வெச்ச கெடேரி தீனி தண்ணி எல்லாமே எல்லாம் இருந்ததுன்னுங்க ஒரு பத்து நாளைக்கு இப்போ இது எங்கள் நின்று இருந்தாலும் ஒரு பத்து ஒரு வாரம் போய் வீடியோ போட்டோம்னா மாடே உங்களுக்கு சம்மந்தம் தான் பிரச்சனை பாப்பா சாலையாட்ருக்குது பாப்பாவ் எல்லாம் இருந்தது ஒரு கண்ணுக்குட்டி காசுதே லேட்டெல்லாம் கம்மி ரெண்டு நேரம் பால் கரை இருக்குது செனைங்கிறது வந்து உறுதி கிடையாது ரெண்டு மாடுமே இது மா அது மாடுத்த இது ஊசி வச்சு நாற்பது நாள் ஆகுதுங்க உறுதியாக நீங்கள் ஊசி போட வேண்டாம் அப்புறம் செக் பண்ணிக்கலாம் கத்தலினா அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க அதனால் செனையெல்லாம் உறுதி இல்லை ஆறுவல் கடை இருக்கு டே காம்பு கறக்கிறதோ குணமாக குரியோ அதெல்லாம் எல்லாத்து கரண்டி பாலே இப்போ ஒரு ரெண்டு லிட்ரு எனக்கு வச்சுக்கோங்க ஒரு மூணு மூன்றரை வரைக்கும் வரும் ஈனிச்சின்னா உங்களுக்கு ஒரு காசை பார்த்து கொடுக்கு இப்போ நான் காம்பில் ஒரு சின்ன இது இருக்குது ஒரு சில்லு இருக்குதுங்க அல்ல அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதை இப்போ அரிசி காமிக்கிற பாருங்க வேணுங்கிற நேரம் கொண்டு கொண்டு போய் கறங்க மாடு கிடையாது பத்து இது கறக்கலாம் ஒன்றா இன்னும் மாடு நல்லா உடம்பு வந்துருச்சுங்கன்னா சம்மதம் இல்லாமல் தெரியும் மாடு காம்பெலாம் ஒரு சைடில் சில்லு வேறு எந்த குறையும் சுழி தப்போ எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை இது ரெண்டுமே வேணும் நாள் பத்தாயிரம் மணத்தை போட்டு விடுங்க ஏற்றி விடுறா இறக்கிட்டு லேட்டு இல்லாமல் வாடகை பணமும் மீதி மாட்டுக்கு பணம் கொடுத்து விடுங்க காட்ட காம்பளை சில்லு குணமெல்லாம் நல்ல குணம் தாமினி சொல்லி இருக்கிற பக்கம் பத்து மாடு சேர்த்து குறலையில் இருக்குது வருங்க கீழே அது ஒரு மாடு இருக்காமல் பத்து மாடு கூட சேர்த்து அப்படி கிடையாது நல்ல பத்து நாளைக்கு இப்போ கும்பணுங்கன்னா வரும் இந்த இடத்துல இந்த காம்பிளே அந்த சைடில் ஏசரிக்கு தெரியுதுங்களா இது பிடிச்சிட்டு அடிக்கையில் நேராக இந்த க இந்த தமிழுக்கு கீழ் வந்து பால் வந்ததுக்கு அவ்வளோதான் இது வேறு ஒரு குற்றம் சொல்கிற அளவுக்கு எது பெருசு இல்லை நம்ம இருக்கிறத சொல்லிடலாம் அப்படின்ட்டு நாலு காம்பளையும் நல்லா பால் வரும் பொம்பளை பொலாக ஆள் கிடக்கல கிடக்கலாம் மேட்ச்சோர் முதலாகு இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரந்தேன் தான் கண்ணுக்குட்டி காசு ஒரு கண்ணுகுட்டி வாங்கி மேஷினுமா கண்ணுக்குட்டி அங்கேயும் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு எதாவது தரமாட்டாங்க ஹெச்எப் கிடையாது ஒரு புண்ணியமாக கொஞ்சம் கொஞ்சம் மின்பின் பண்ணி தர்றேன் கொண்டு போய் சந்தோஷம் காரணம் அதுக்காக நெம்பை பண்ண முடியாது ஆர்வல் கிடையாது நல்லா தீனி நல்லா இருக்கும் வித்தாசுன்னு அது போட்டால் கொஞ்சம் லேட்டாகும் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வீடியாலும் நான் கொஞ்சம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் போய் வரத்து இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவேன் நல்லா தீனி வச்சுங்கன்னா மாடே அந்த குறுப்பே வேறையாக தெரி இருபத்தி நாலாயிரம் சொல்லியிருக்கிறேன் இது ரெண்டு மணி நாளும் கேளுங்க நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளது அவ்வளோ சொல்கிறேன் உங்களுக்கு வேலை மாடலாக பிடிச்சிருக்கும் நான் விற்கிட்டுனு வரும்ப்பேன் சந்தேகமாக தான் எடுத்து போடுறோம் விற்குமா ஏட்டாயமா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கேட்டதே உடனே டக்குல் போனால் அட்வான்ஸ் போடுவாங்க வேலை முடிஞ்சுக்கு வித்தா அதுக்குள்ளே வித்தாச்சா அதுக்குள்ளே வித்தாச்சா அப்படிம்பாங்க ஒவ்வொரு டாய் அப்படி போ ஒவ்வொரு டாய் கப்புன்னு கிடக்கும் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு அது எப்படி எதுன்னு ஆறுமே கணிக்க முடியாது உலகத்தில் தொடர்ந்து என்னோடய சேனல் பாருங்கள் வேறு பெரிய குறைகள் சொல்லிக்கிற அளவுக்கு பிடிச்சிக்கிற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை நன்றி வணக்கம்